நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. இந்தியை கட்டாயமாக்க முயன்று இன்னொரு மொழிப்போரை திணிக்காதீர்கள் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 500 மேற்பட்ட இடங்களில் இன்று சமூக நல்லிணக்க மனித சகல் இறப்பு நடைபெற உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக 16,888 பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல வெள்ளிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகம் மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப உதவி தொடர்பாக சிப்காட் மற்றும் பிரிட்டிஷ் துணை உயர்வு ஆணையத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி நிறுவனருமான முலாயம் சிங் யாதவ் நேற்று காலை மரணமடைந்தார். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விசாரணைகளை 4 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடைத்தேர்தலில் 2 அடிகளும் பயன்படுத்த முடியாத வகையில் சிவசேனாவின் பெயர் வில் அம்பு சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிரடியாக முடக்கியது. ஆந்திராவை சேர்ந்த மாணவர் அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தி ஐஐடியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்தியர்களின் சுவிஸ் வங்கி கணக்கு விவரங்களை இந்தியாவிடம் சுவிட்சர்லாந்து ஒப்படைத்தது. உலக செய்திகள். ரஷ்யா தொடர் ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைன் மீது நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 13 ஆண்டுகளாக வாட்ஸ்அப் ரகசிய கண்காணிப்பு கருவியாக செயல்பட்டு வருவதாக டெலிகிராம் நிறுவனர் பாவெல் துரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 200 அல்லது 300 மில்லியன் வருடங்களில் புதிய கண்டங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பேரரசர் சுல்தான் அப்துல்லா ஒப்புதலுடன் மலேசிய நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.